வணக்கம் நண்பர்களே இனி நீதி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம் அதை தான் ஒரு ட்ராவல் விளாக அப்லோட் பண்ணியிருக்கேன் சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டுக்கு அரை அவருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது ஒன்றரை மணி நேரத்தில் அந்த பிளேஸை ரீச் பண்ணிடலாம் இதுதான் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ராக்கை இப்படி க்ராஸ் பண்ணக்கூடாது படிக்கட்டை யூஸ் பண்ணி க்ராஸ் பண்ணுங்கள் நாங்கள் படிக்கட்டை யூஸ் பண்ணி தான் க்ராஸ் பண்ணோம் இங்கேருந்து கோயில் பத்து நிமிஷம் தான் நம்ம நடந்தே போயிடலாம் நடக்கிற வழியில நிறைய கடைங்களா இருந்தது அந்த கடையெல்லாம் இப்போதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆயுத பூஜை டைம்ன்றதுனால கலர் பேப்பர் பொறி இதெல்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க என்னதான் புரட்டாசி மாதம் முடிஞ்சிட்டாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்தது ஒரு திருவிழா மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம் அங்கே கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது நம்ம பிளேஸை ரீச் பண்ணிட்டோம் இதுதான் நுழைவாயில் ஸ்ரீ பாடலாதிரி நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் இங்கேயுமே நிறைய கடைங்க இருந்தது துளசி மாலை அந்த பூலாக ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க இது விளக்கேற்ற இடம் உள்ள மூலவர் எப்படி இருப்பாரோ அந்த சிலையை செதுக்கியிருக்காங்க கிரிவலம் பௌர்ணமி சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப விசேஷம் இது பல்லவ காலத்தில் கட்டின குடைவரை கோவில் நம்ம கோவிலை சுத்தணும்னா மலையை தான் சுத்தணும் படிக்கட்டு வெறும் ஐம்பது படிக்கட்டு தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஏறலாம் மலையை குடைஞ்சி தான் மூலவருடைய உருவமே கருவறையில் இருக்கும் இங்கே நிறைய பேர் அவங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க ரொம்ப ரம்யமாக இருந்தது அந்த இயற்கை சூழலில் அழகாக இருந்தது இது நம்ம நடக்கிற பாதை மரத்துல மஞ்சக்கயிர் தொட்டிலெல்லாம் கட்டியிருந்தாங்க அப்படி கட்டுறனால அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறுதுன்னு சொன்னாங்க அந்த மரத்தோடைய விசேஷத்தை எல்லாம் அந்த மலையில எழுதி வச்சிருந்தாங்க குட்டி குட்டி கல்லுல வீடு கட்டியிருந்தாங்க அப்படி கட்டுறனால சொந்த வீடு வாங்குறோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கான் இது சுவாமியுடைய கோபுரம் இது சுவாமியோட தோட்டம் அங்க இருக்க அழகாக எல்லாம் ரொம்ப அழகா அதில் இருக்க பூவெல்லாம் ரொம்ப பிரைட்டா இருந்தது இது பிரசாதம் விற்கிற இடம் துலாவாரம் இத பத்தி சொல்லவே தேவையில்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது தேர் விசேஷ சுவாமி இதில் அமர வச்சு கோவில சுத்தி கொண்டு வருவாங்க இங்கே மன பெண்ணழைப்பு நடக்கும் நாங்கள் போகும்போது ரெண்டு பெண்ணழைப்பு நடந்துட்டு இருந்தது உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு ஓஎஸ் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய கலாச்சாரம் ராஜஸ்வரம் இசை ரம்யமா இருந்தது மூலவர் ஸ்ரீ பாடலாதி நரசிம்ம பெருமாள் தாயார் அஹோ அகோபிலவள்ளி தாயார் இது குடைவரை கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இரேனியன் வதம் பண்ணிட்டு சுவாமி உத்ரமூர்த்தியாக இருக்கும்போது ஜாபாலி முனிவரின் வேண்டுகோளால் அவர் காட்சி காட்சியளிக்கிறார் இதுதான் பானவும் எனர்ஜி ட்ரிங்க் பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இது நாங்கள் அந்த பிரசாத நிலையத்தில் வாங்கின பிரசாதம் அந்த தோசை ரொம்ப ஃபேமஸ் ஜூ டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து இந்த தோசையை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் விசேஷ நாட்களில் மட்டும்தான் இந்த தோசையை விற்பாங்களாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் ஸ்ரீ ஸ்னேஹா மோகன பிரியா இம்ரான் அரவிந்த் பிரதி டேவிட் ரஞ்சித்துங் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்